திரிந்து இதை ஒன்றிணைய வேண்டும். சிதறிக் கிடக்கின்ற, சீரழிஞ்சு கிடக்கின்ற தமிழ் தேசிய அரசியல் பரப்பை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அடுத்த கட்ட பரப்பில் நாங்கள் இதற்காக எங்கள் அகிம்சை ரீதியான போராட்டம், ஆயுத ரீதியான போராட்டம் இடம்பெற்று இன்று இராஜதந்திர ரீதியான ஒரு செயல்பாட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும். அந்த வலுப்படுத்தல் மூலமாக எங்களுக்கான இணைப்பாடுகளுக்கான நீதி அல்லது ஒன்றிணைந்த இந்த வடகிழக்கிலே ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை பெற பலர் முளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அரியநேத்திரன் அவர்களுக்கு வழங்கப்படும் வாக்குகள் தமிழ் மக்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கும் வாக்குகள் தான். தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமது இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களை கௌரவிக்கும் வாக்குகள் தான். தமிழ் மக்களினுடைய வருங்காலம் நல்லதாக இருக்க போகின்றது என்று அறை கூவுவோம். இந்த நாட்டில் ஒரு பாரிய யுத்தம் ஏற்பட்டது. அந்த பாரிய யுத்தத்திற்கு இலங்கை அரசாங்கம் 25,000 கோடி அமெரிக்க டாலர்களை கடனாக பெற்றுக் கொண்டுதான் இந்த யுத்தத்தை நடாத்தினார்கள். தமிழ் மக்களுக்கு தாங்கள் தான் தலைமை தாங்குவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ் மக்களது எதிர்காலத்தை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலைமை இருக்கிறது. அளிக்கப்பட்ட விடயத்திலே இந்த போரிலே மிகப்பெரிய அழிவை சந்தித்தவர் வகையிலே எங்களுக்கு ஈடுசெய் நீதி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த உரிமையை கோர முடியும். தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற பிரதான அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி ஒரு தீர்மானத்தை வெளியிட்டிருக்கின்றது. இந்த தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடித்து, அதாவது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை தோற்கடித்து சஜித் பிரேமதாசாவை ஆதரித்தல் என்ற நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது. இது ஒரு துரதிருஷ்டவசமானது, அது நேரம் ஒரு வரலாற்று தவறாக இலங்கையை பார்த்து பொறாமைப்படுகின்றவர்கள், அதை பார்த்து எரிச்சல் படுகின்றவர்கள், அதை பார்த்து எச்சரிக்கை செய்கின்றவர்கள் என்று பலர் இருக்கின்றார்கள். நாங்கள் அதை பார்த்து சிரித்துக் கொண்டு எங்கள் பணியை முன்னெடுக்க வேண்டும். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றது. இன்று தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டு வைக்கப்படுகிறது. கடந்த பல தசாப்த கால தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் பல்வேறு ஆவணங்கள் காலத்துக்கு காலம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவை பிரகடனங்களாகவும் தேர்தல் அறிக்கைகளாகவும் ஒற்றுமை பிரகடனங்களாகவும் கோரிக்கை பிரகடனங்களாகவும் பொங்குதமிழ் எழுகதமிழ் பொத்துயில் துளக்கம் பொலிகண்டி வரையிலுமான பிரகடனங்களாகவும் அமைந்திருக்கின்றன. இவ்வாறான தமிழ் தேசிய ஆவணங்களின் வரிசையில் இப்பொழுது மற்றொரு ஆவணமாக தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது. இந்த தேர்தல் அறிக்கையானது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினால் நியமிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழுவினால் உருவாக்கப்பட்டது. இக்குழுவில் பேராசிரியர் கணேசலிங்கம், கலாநிதி சர்வேஸ்வரன், திரு யதீந்திரா, நிலாந்தன் ஆகியோர் அங்கம் வகித்தனர். இக்குழு இந்த அறிக்கையை தயாரிப்பதற்காக பல்வேறு மட்டங்களிலிருந்தும் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டது. தாயகத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆலோசனைகள் உள்ளீடுகளின் அடிப்படையில் இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டது. பின்னர் அதன் வரைவுகள் கட்சிகளிடையே பகிரப்பட்டு கட்சிகளிடமிருந்து ஆலோசனைகளும் திருத்தங்களும் பெறப்பட்டன. இந்த ஆவணத்தை தயாரிப்பதில் எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு விகிதமளவுக்கு பங்களிப்பை செய்திருக்கின்றன. அப்படி பார்த்தால் இந்த ஆவணமானது தமிழ் மக்களமைப்பு, கட்சிகள் ஆகியவற்றின் கூட்டு உழைப்பு, தமிழ் தேசிய பரப்பில் உள்ள பெரும்பாலானவர்களின் கூட்டு உழைப்பு, இது ஒரு கூட்டு ஆவணம் என்று கூட சொல்லலாம். இந்த ஆவணம் தமிழ் தேசிய பரப்பில் வெளியிடப்படும் ஆகப்பிந்திய ஆவணங்களில் ஒன்று. இது தமிழ் மக்கள் மீண்டும் மீண்டும் எல்லா சிதவிகளிலிருந்தும் எல்லா வீழ்ச்சிகளிலிருந்தும் எழுவார்கள் என்பதனை பிரகடனப்படுத்தும் ஓர் ஆவணம். தமிழ் மக்கள் மீண்டும் ஒரே குரலில் ஒரு பொது நிலைப்பாட்டின் கீழ் ஒன்று திரளப் போகிறார்கள் என்பதனை முன்னறிவிக்கும் ஆவணம் இது. தமிழ் பொது வேட்பாளர் நவீன தமிழ் வரலாற்றில் ஒரு தமிழ் வேட்பாளர் பெற்ற ஆகக்கூடிய வாக்குகளை பெறுவதன் மூலம் தமிழ் மக்கள் மீண்டும் தாங்கள் விழமாட்டோம் எழுவோம் என்பதனை உலகுக்கு அறிவிப்பார். அந்த வகையில் இந்த ஆவணம் தமிழ் மக்களின் எழுச்சியின் நம்பிக்கை ஆவணமாக அமையும் என்று நாம் நம்புகின்றோம். இப்பொழுது இந்த ஆவணத்தை நான் வாசிக்கப் போகின்றேன். தமிழ் மக்கள் ஜனநாயக வழிமுறைகளின் மூலம் தங்கள் குரலை மீண்டும் மீண்டும் ஒலிப்பார்கள் என்பதனை இந்த ஆவணம் வெளிப்படுத்தும்.
தமிழ் மக்களுக்கு ஜனநாயகம் இல்லை என்றால் இலங்கை தீவுக்கு ஜனநாயகம் இல்லை. தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த பிராந்தியத்துக்கும் பாதுகாப்பு இல்லை. தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி தேர்தல் 2024 தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் தேர்தல் அறிக்கை. தமிழ் தேசிய இனமானது கடந்த 7 தசாப்தங்களுக்கு மேலாக விடுதலைக்காக பல்வேறு வழிகளில் போராடி வருகின்றது. இப்போராட்டத்தின் ஒரு வழிமுறையாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஆகிய நாம் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தியுள்ளோம். மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ப. அரியநேத்திரன் அவர்கள் சங்கு சின்னத்தின் கீழ் தமிழ் பொது வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுள்ளார். தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்பது தமிழ்த் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற மக்கள் அமைப்பும் இணைந்து உருவாக்கிய ஒரு கட்டமைப்பாகும். தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழ்த் தேசிய கட்சி, ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆகிய 7 கட்சிகளும் தமிழர் தாயகத்தைச் சேர்ந்த அரசியல் செயற்பாட்டாளர்கள், கருத்துருவாக்கிகள், புத்திஜீவிகள், சிவில் சமூகங்கள், அரச சார்பற்ற அமைப்புக்கள், தொழிற்சங்கங்கள், கிராம மட்ட அமைப்புக்கள், தொழில்சார் அமைப்புக்கள், கூட்டுறவு அமைப்புக்கள், மாணவ அமைப்புக்கள் ஆகியன இணைந்து உருவாக்கிய மக்கள் அமைப்பாகிய தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து உருவாக்கிய ஒரு கட்டமைப்பே தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஆகும். இலங்கை தமிழரசுக் கட்சியில் உள்ள மிகச்சிறிய பகுதியினர் தவிர ஏனைய அனைவரும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகிறார்கள். தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பு எனப்படும் இந்த கூட்டணி கடந்த 15 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட கூட்டணிகளில் ஒப்பீட்டளவில் பெரிய அணியாகும். இது தமிழ் ஒற்றுமையின் புதிய நம்பிக்கையாகவும் எதிர்கால தமிழ் அரசியலுக்கான பலமான அடித்தளமாகவும் எழுச்சி பெறும். ஈழத்தமிழர்களாகிய நாம் இலங்கை தீவில் தனித்துவம் மிக்க ஒரு தேசிய இனமாகவும் தேசமாகவும் வாழ்ந்து வருகிறோம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகால வரலாற்றை கொண்ட, மரபுவழி தாயகத்தை கொண்ட, தனித்துவம் மிக்க பண்பாட்டை கொண்ட ஒரு தேசம் ஆவோம். இலங்கை தீவு பல்லின, பலமத, பலமொழி, பல் கலாச்சாரத்தை கொண்ட ஒரு தீவாகும். இலங்கை தீவின் பல்லினத்தன்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் விளைவே இனப்பிரச்சினை தோற்றம் பெற்றதற்கும் கூர்மை அடைவதற்கும் இறுதியில் விஸ்வரூபம் எடுப்பதற்குமான மூல காரணமாகும். தமிழ் மக்களுடைய தேசிய இருப்பை அழிக்கும் செயற்பாடுகளே இன அழிப்பாகும். தமிழர் தேசத்தின் இருப்பையும் தனித்துவத்தையும் அழித்து பெரும்பான்மை இனத்துடன் அதனை கரைக்கும் உள்நோக்கத்தோடு சிங்கள பௌத்த அரசு கட்டமைப்பானது திட்டமிட்டு முன்னெடுத்த இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ் மக்கள் முதலில் அகிம்சை வழியிலும் பின்னர் ஆயுத வழியிலும் போராடினார்கள். அப்போராட்டங்களை நிர்மூலமாக்கும் குறிக்கோளோடு ஏவிவிடப்பட்ட அரச பயங்கரவாதத்தின் மிக கொடிய விளைவே இறுதிப்போரில் நிகழ்ந்த உச்சமான இன அழிப்பாகும். இந்த பின்னணியில் உலகின் மிகப்பெரிய தமிழ் சட்டமன்றமாகிய தமிழக சட்டமன்றம் இலங்கை தீவில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்றது இன அழிப்பு என்று ஏகமனதாக தீர்மானமாக நிறைவேற்றியது. வடமாகாண சபை அதை இன அழிப்பு என்று ஏகமனதான ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியது. கனடாவில் பிரம்டன் நகரசபை அதை இன அழிப்பென்று ஏகமனதாக ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியது. கனேடிய நாடாளுமன்றம் மே 18 தமிழ் இனப்படுகொலை நினைவுகூரல் நாளாக ஏகமனதாக ஏற்றுக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றியது. பிரான்சில் உள்ள 4 மாநகர சபைகள் அது இன அழிப்பு என்று தீர்மானமாக ஏகமனதாக நிறைவேற்றின. ஐக்கிய அமெரிக்க பிரதிநிதிகள் சட்டசபையில் காங்கிரஸ் இந்த ஆண்டு மே 15 அறிமுகப்படுத்தப்பட்ட 12:30 தீர்மானமானது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நடாத்தப்பட்டது இன அழிப்பு என்பதனை ஏற்றுக்கொள்கின்றது. ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை காணும் பொருட்டு சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்து அவர்கள் தங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு அவசியம் என்பதனை அத்தீர்மானம் வலியுறுத்துகின்றது. எனினும் இன்று வரை இன அழிப்புக்கு பரிகார நீதியும் கிடைக்கவில்லை, இன அழிப்பு செயற்பாடுகள் நிறுத்தப்படவும் இல்லை. மாறாக முதலாவது திருகோணமலையில் தமிழ் மரபுரிமை சின்னங்கள் இருந்த இடங்கள் தொல்லியல் திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு அவ்விடங்கள் வேகமாக சிங்கள மயப்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் குச்சவெளி பிரதேச செயலர் பிரிவில் 1000 கணக்கான ஏக்கர் அளவில் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு 26க்கும் அதிகமான விகாரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள சில பாரம்பரிய தமிழ் கிராமங்களை சிங்கள மாவட்டங்களுடன் இணைத்து வடக்கையும் கிழக்கையும் துண்டாடும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றில் பல
நீதிமன்ற தீர்ப்புகளை மீறுபவை. இன அழிப்பு நடவடிக்கைகளால் அதிகம் விழுங்கப்பட்ட மாவட்டம் இது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒருபுறம் சிங்கள பௌத்த மயமாக்கல் நடந்து வருகின்றது, இன்னொரு புறம் நிலப்பறிப்பு தொடர்கின்றது. உதாரணமாக 3000 குடும்பங்களின் வாழ்வாதாரத்துக்கான கால்நடை சார்ந்த பொருளாதாரத்தை அழிக்கும் நோக்கத்தோடு மயிலத்தமடு, மாதவனை போன்ற இடங்களில் மேய்ச்சல் தரைகளை அரச அனுசரணையோடும் பாதுகாப்போடும் சிங்கள விவசாயிகள் ஆக்கிரமித்து வருகிறார்கள். இங்கேயும் நீதிமன்ற தீர்ப்புகள் மீறப்படுகின்றன. வாகரை கதிரவெளியில் கனிம வள அகழ்வு மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்படுகின்றது. வாகரையில் இறால் பண்ணைகள் மக்களுடைய எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்விரண்டு விடயங்களும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிப்பவை, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு எதிரானவை. 4. அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலர் பிரிவை முழுமையான ஒரு பிரதேச செயலர் பிரிவாக தரமுயர்த்துமாறு தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். இன்று வரை ஆட்சிக்கு வந்த எந்த ஓர் அரசாங்கமும் அந்த பிரச்சனையை தீர்க்க விரும்பவில்லை. இன அழிப்பு நடவடிக்கைகளால் அதிகம் விழுங்கப்பட்ட மற்றொரு மாவட்டம் இது. 5. வடக்கில் முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களில் குறுந்தூர்மலை, வெடுக்கனாரிமலை, நீராவியடி ஆகிய இடங்களில் தமிழ் மரபுரிமை சின்னங்கள் அமைந்திருக்கும் சிறு மலைகளில் அரச திணைக்களங்களும் பிக்குகளும் அரச படையினரும் பௌத்த கட்டுமானங்களை உருவாக்கி வருகிறார்கள். அங்கேயும் நீதிமன்ற தீர்ப்புகள் மீறப்படுகின்றன. இக்கட்டளைகளை வழங்கிய ஒரு நீதிபதி நாட்டை விட்டு தப்பியோடும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அதற்காக வெட்கப்பட வேண்டிய அரசாங்கம் அவரை தனிப்பட்ட முறையில் சிறுமைப்படுத்தியது. முல்லைத்தீவில் உள்ள கொக்குத்தொடுவாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மனித புதைகுழி அகழ்வானது பன்னாட்டு நிபுணர்களின் மேற்பார்வையின் கீழ் இடம்பெறவில்லை. யுத்தம் முடிவடைந்த பின்னர் முல்லைத்தீவில் மட்டும் 67 பௌத்த விகாரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவில் பொதுமக்கள் மற்றும் இராணுவம் இடையிலான விகிதம் 2:1 ஆக இன்னமும் காணப்படுகின்றது. சுமார் 100 மேற்பட்ட படையினர் முகாம்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் அமைக்கப்பட்டுள்ளன. 6. வவுனியா மாவட்டத்தில் கொக்கச்சான் குளம் என்ற தமிழ் மக்களின் பாரம்பரிய விவசாய குடியிருப்பு இராணுவ பாதுகாப்புடன் அரச அனுசரணையுடனும் ஆக்கிரமிக்கப்பட்டு கலாபோ பஸ்வேவ என்ற பெயருடைய சிங்கள கிராமமாக மாற்றப்பட்டு மிக குறுகிய காலத்துக்குள் அந்த கிராமத்துக்கு தேவையான சகல உட்கட்டுமான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இதுபோன்று அம்பாந்தோட்டையிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்களை அரசின் அனுசரணையோடு குடியமர்த்தி நாமல்கம என்ற கிராமம் உருவாக்கப்பட்டுள்ளது. 7. மன்னார் மாவட்டத்தில் கனிம வளம் பறிக்கப்படுகின்றது. அங்குள்ள முள்ளிக்குளம் கிராமத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கும் ஸ்ரீலங்கா கடற்படையானது அக்கிராமத்தின் பூர்வகுடிகளான தமிழ் மக்களை அங்கு முழுமையாக மீள குடியமர விடாமல் தடுத்து வருகின்றது. மன்னார் புதைகுழி தொடர்பான உண்மைகள் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. 8. கிளிநொச்சி மாவட்டத்தில் தமிழ் மரபுரிமை சொத்துக்களை தொல்லியல் திணைக்களம் ஆக்கிரமித்து வருகின்றது. 9. யாழ்ப்பாண மாவட்டத்தில் படைத்தரப்பு முகாம்களை அமைத்திருக்கும் பெரும்பாலான காணிகள் தனியாருக்குரியவை. இவற்றுள் மிகச்சிறிய நிலப்பரப்பு தான் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளது. சிங்கள இந்த மாவட்டத்திலும் தமிழர் மரபுரிமை சொத்துக்கள் பல ஆக்கிரமிக்கப்பட்டு சிங்கள பௌத்த மயமாக்கப்பட்டுள்ளன. நாவட்குழியில் அரசின் அனுசரணையோடு ஒரு சிங்கள கிராம குடியேற்ற கிராமம் உருவாக்கப்பட்டுள்ளது. தையிட்டியில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக ஒரு புதிய விகாரை படையினரால் கட்டப்பட்டு விட்டது. 10. தமிழர் தாயகம் எங்கும் தனியார் காணிகள் படையினரால் அபகரிக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே அபகரிக்கப்பட்ட தனியார் காணிகள் பல இதுவரை விடுவிக்கப்படவில்லை. ஆனால் பெரும்பகுதி விடுவிக்கப்பட்டு விட்டதாக அரச புள்ளி விவரங்கள் பொய் கூறுகின்றன. தமிழர் தாயகமெங்கும் வனவள திணைக்களமும் வனஜீவராசிகள் திணைக்களமும் காடுகளின் பாதுகாப்பு, வன உயிர்களின் பாதுகாப்பு என்ற பெயரில் தனியார் காணிகள் பயிற்சகை நிலங்கள், வணக்கத்தலங்கள் உள்ளடங்கிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்கள் அளவு நிலத்தை அபகரித்து வைத்திருக்கின்றன. மேற்குறிப்பிட்டவை சில உதாரணங்கள் மட்டுமே. கடந்த 15 நிலப்பறிப்பும் சிங்கள பௌத்த மயமாக்கலும் அரசு கொள்கையாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 11. புனர்வாழ்வின் பின் விடுவிக்கப்பட்ட முன்னாள் இயக்கத்தவர்கள் 15 பின்னரும் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்களின் மத்தியில் வாழ்ந்து வருகிறார்கள். 12. தமிழ் மக்களின் அரசுக்கு எதிரான செயற்பாடுகளை பயங்கரவாதமாக சித்தரிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டிருக்கும் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் தமிழ் மக்களின் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. 13. அரசியல் கைதிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. மாறாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவது முழுமையாக நிறுத்தப்படவும் இல்லை. 15. மனித உரிமை செயற்பாட்டாளர்கள்
அரசியல் செயற்பாட்டாளர்கள் மீதான அடக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் தொடர்கின்றன. 15. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான போராட்டம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருகிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. வலிந்து காணாமல் போகச் செய்யப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினமாகிய கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதியன்று திருமலையில் நடந்த எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்ட உறவினர்கள் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்களின் மீது அரச பயங்கரவாதமானது போலீஸ் நடவடிக்கை என்ற வடிவத்தில் ஏவிவிடப்பட்டது. நீதிமன்ற கட்டளையின் கீழான இச்சட்ட நடவடிக்கை மூலம் அப்பேரணி குலைக்கப்பட்டது. இவ்வாறு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு செயற்பாடுகள் தமிழர் தாயகமெங்கும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழர்களின் தாயகத்தின் நிலத்தொடர்ச்சியை துண்டாடுவது, இன விகிதாசாரத்தை குறைப்பது, நிலத்தை பறிப்பது, தமிழ் மரபுரிமை சின்னங்களை அழிப்பது, அங்கே சிங்கள பௌத்த மரபுரிமை சின்னங்களை ஸ்தாபிப்பது போன்ற அனைத்து செயற்பாடுகளும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் வெவ்வேறு வடிவங்களே. இந்த நடவடிக்கைகள் ஒன்றில் இருந்து ஒன்று பிரிக்கப்பட முடியாத தன்மையை கொண்டவை. ஸ்ரீலங்கா அரசு என்ற மையத்திலிருந்து உள்நோக்கத்தோடு திட்டமிடப்படுகின்றவை. தொல்லியல் திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், வனவள திணைக்களம் போன்றன அரச திணைக்களங்கள் ஆக்கிரமிப்பை பகலில் சட்டரீதியாக செய்கின்றன. பிக்குக்கள் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் முன்னணியில் நிற்கிறார்கள். அவர்கள் சட்டத்தையோ நீதிமன்றத்தையோ காவல்துறையையோ மதிப்பதில்லை. படையினர் இரவுகளில் பௌத்த கட்டுமானங்களை இரகசியமாக நிர்மாணிக்கின்றார்கள். நிலப்பறிப்பு, சிங்கள பௌத்த மயமாக்கல், அரசின் அனுசரணையுடனான குடியேற்ற நடவடிக்கைகள் போன்ற நடவடிக்கைகளில் படைத்தரப்பு ஒரு சமாந்தரமான அரசை போல செயற்படுகின்றது. அதில் வடக்கு கிழக்கில் மட்டும் 65,000 ஏக்கர்களுக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பு படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இன அழிப்பு செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரும் அதேவேளை நாட்டில் பொருளாதார பிரச்சினைதான் உண்டு என்ற பொய்யான தோற்றத்தை கட்டியெழுப்பி பன்னாட்டு சமூகத்தை நம்ப வைக்க அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது. இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண மறுத்து இன அழிப்பு யுத்தத்தை தொடர்ந்து முன்னெடுத்த காரணத்தாலேயே நாடு கடனாளியாகியது. எனவே இப்பொழுது நாட்டை பிடித்துழுப்பும் பொருளாதார நெருக்கடிக்கு மூல காரணம் யுத்தத்திற்காக வாங்கிய கடன் சுமைதான். இப்பொழுது தென்னிலங்கையில் வேட்பாளர்களாக களமுறங்கியுள்ள அனைவரும் பொருளாதார நெருக்கடி எனப்படுவது இனப்பிரச்சினையின் விளைவுதான் என்பதனை மறைக்கின்றனர். இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் பொருளாதார நெருக்கடியை தீர்க்க முடியாது என்ற ஆயமான உண்மையை எந்த ஒரு தென்னிலங்கை வேட்பாளரும் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய பரப்புரையின் குவி மையமாக இருப்பது நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து எப்படி மீட்டெடுப்பது என்பதுதான். இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்காக தமிழ் மக்களால் ஏற்கத்தக்க பொருத்தமான முன்மொழிவு எதனையும் அவர்களில் யாரும் இதுவரை முன்வைக்கவில்லை. யுத்த தளபாடங்களுக்காக முன்பிருந்த அரசாங்கங்கள் 2,500 கோடி அமெரிக்க டாலர்களை செலவழித்துள்ளதாக இந்திய பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒரு நிபுணரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த பணத்தை செலவழித்து முன்னெடுக்கப்பட்ட யுத்தத்தின் விளைவாக ஏற்பட்ட உயிரழிவு பொருள் அழிவை குறித்து இதுவரையிலும் உத்தியோகபூர்வ மதிப்பீடு எதுவும் இலங்கை அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருக்கவில்லை. அந்த அழிவுகளிலிருந்து தமிழ் மக்களை மீட்டெடுப்பதற்கான எந்த ஒரு சிறப்பு செயல் திட்டமும் இதுவரையிலும் உருவாக்கப்படவும் இல்லை. யுத்தத்துக்காக படையினரின் ஆட்தொகை பல இலட்சமாக அதிகரிக்கப்பட்டது. இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியில் 40% படையினருக்கே செலவழிக்கப்படுகின்றது. இலங்கை தீவின் அரச உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் மொத்த சம்பளத்தில் ஏறக்குறைய சரிபாதி படையினருக்கான சம்பளமாக வழங்கப்படுகின்றது. கடந்த 15 ஆண்டுகளிலும் படைத்தரப்பின் ஆட்தொகை குறிப்பாக வடக்கு கிழக்கில் குறைக்கப்படவில்லை. அதாவது இராணுவ அமையநீக்கம் நிகழவில்லை. மாறாக தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்த மயப்படுத்தும் நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றுவதற்காகவே படைத்தரப்பு பெருஞ்செலவில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறான இராணுவ பொருளாதார சூழலுக்குள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் முதலீடு செய்ய தலைப்பட மாட்டார்கள். அண்மை காலங்களில் அதிகரித்த அளவில் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வருகிறார்கள். தற்போது புலம்பெயர்வர்கள் படித்தவர்கள், சமூகத்தில் பொறுப்பான பதவிகளை வகித்தவர்கள், இப்படிப்பட்ட தலைமை தாங்கும் தகமையுள்ள படித்தவர்கள் சமூகத்தில் இருந்து வெளியேறுவது எதிர்காலத்தில் தமிழ் மக்களின் அரசியலில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். இவ்வாறான இராணுவ பொருளாதார சூழலுக்குள் தமிழ் மக்கள் மத்தியில் கூட்டுணர்வையும் நம்பிக்கையையும் தமிழ் தேசிய ஒருமைப்பாட்டையும் கட்டியெழுப்ப வேண்டியது அவசியம். அதே சமயம் இனப்பிரச்சினைக்கான தீர்வின் அவசியத்தையும் அவசரத்தையும் தென்னிலங்கைக்கும் உலக சமூகத்துக்கும் நிராகரிக்கப்பட முடியாத விதத்தில் உணர்த்த வேண்டியதும் அவசியம்.
தமிழ் மக்களுக்கு பொருளாதார பிரச்சினைகள் தான் உண்டு என்று தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் கூறி வரும் ஒரு பின்னணியில் இனப்பிரச்சினையை பேசு பொருளாக்கி அதன் மீது தென்னிலங்கையின் கவனத்தையும் உலகத்தின் கவனத்தையும் ஈர்க்கும் நோக்கத்தோடு தமிழ் தேசிய பொதுக்கட்டப்பின் கட்டமைப்பினராகிய நாம் ஒரு பொது தமிழ் வேட்பாளராக திரு ப. அரியநேத்திரன் அவர்களை முன்னிறுத்துகின்றோம். கடந்த 46 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் யாரோ ஒரு தென்னிலங்கை வேட்பாளருக்கு வாக்களித்து வந்திருக்கிறார்கள். 2009 பின் 3 ஜனாதிபதி தேர்தல்களிலும் தமிழ் மக்கள் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இவர்களில் வென்றவர்களும் சரி தோற்றவர்களும் சரி இன்று வரையிலும் இனப்பிரச்சினைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு தீர்வை தரவும் இல்லை, இன அழிப்பு செயற்பாடுகளை நிறுத்தவும் இல்லை. கடந்த 46 ஆண்டுகளாக ஜனாதிபதி தேர்தல்களில் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு பதில் வினையாற்றும் அணுகுமுறையில் இருந்து வேறுபட்டு இந்த முறை தமிழ் மக்கள் செயல் முனைப்போடு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வது என்று எடுக்கப்பட்ட முடிவின் விளைவே தமிழ் பொது வேட்பாளர் ஆகும். தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் மக்களை ஓரணியாக திரட்டுவார். அதே சமயம் இனப்பிரச்சினைக்கான தீர்வை நோக்கி தமிழ் மக்களின் கூட்டு விருப்பத்தை உலக சமூகத்துக்கும் தென்னிலங்கைக்கும் வெளிப்படுத்துவார். இனப்படுகொலைக்கு எதிரான பரிகார நீதியை கோருவார். இந்த அடிப்படையில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பானது இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு பின்வரும் அடிப்படைகளை கொண்டிருக்க வேண்டும் என்று உறுதியாக வலியுறுத்துகின்றது. முதலாவது, இனப்பிரச்சினையை தீர்க்கும் நோக்கத்தோடு உருவாக்க வேண்டிய இலங்கை தீவின் புதிய யாப்பானது தமிழ் மக்களை இறைமையும் சுயநிர்ணய உரிமையும் கொண்ட ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டால்தான் இலங்கை தீவின் பல்லினத்தன்மையை உறுதிப்படுத்தலாம். எனவே புதிய யாப்பு இலங்கை தீவின் பன்மை தேசிய பண்பை உறுதிப்படுத்தும் விதத்தில் தேசங்களின் ஒன்றிணைவாக அமைய வேண்டும். அதாவது புதிய யாப்பானது இலங்கை தீவு ஒரு பன்மை தேசிய அரசாக புளூரி நேஷனல் ஸ்டேட் கட்டமைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். மூன்றாவது, ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்த ஓர் அரசியல் தீர்வாலும் தமிழ் மக்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாசைகளை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது. நான்காவது, இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்பதனை தாமே நிர்ணயிப்பதற்கு பொருத்தமான பன்னாட்டு ஏற்பாடுகளை கோருவதற்கு உரித்துடையவர்கள். ஐந்தாவது, தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான அலகானது ஒன்றிணைந்த தற்போதைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை எல்லையாக கொண்டு அமைய வேண்டும். குறித்த சுயநிர்ணய அலகிற்குள் முஸ்லீம் மக்களின் நியாயமான அரசியல் உரிமைகள் தொடர்பில் திறந்த மனதோடு பேச்சுவார்த்தை நடாத்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தயாராக உள்ளது. ஆறு, மலையக தமிழ் மக்களின் தனித்துவமான தேசிய இருப்பை நாம் அங்கீகரிக்கின்றோம். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும். மேலும் உடனடி பிரச்சினைகளுக்கு அவர்கள் தொடர்ச்சியாக கோரி வரும் தீர்வுகளும் வழங்கப்பட வேண்டும். இத்தீர்வுகளுக்கான போராட்டத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பானது மலையக தமிழர்களோடு தோளோடு தோள் நிற்கும். ஏழு, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசு நடாத்திய இன அழிப்பு போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் யாவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு நீதித்துறை கட்டமைப்பு கூடாக முழுமையாகவும் முறையாகவும் விசாரிக்கப்பட்டு பரிகார நீதி வழங்கப்படுவதுடன் இன அழிப்பு செயற்பாடுகள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும். இதுவரையிலுமான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானங்களின் தொகுக்கப்பட்ட அனுபவமாக ஐநா பொதுச்செயலர் பொறுப்புக்கூறலை ஐநா பொதுச்சபையிடம் பாரப்படுத்துவதன் மூலம் இன அழிப்புக்கு எதிரான பன்னாட்டு விசாரணைகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றங்களிடம் பாரப்படுத்த வேண்டும். எட்டு, அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலப்பதிப்பை தடுக்கவும் நமது வளங்கள் இன அழிப்பின் ஒரு பகுதியாக சுரண்டப்படுவதை தடுக்கவும் தமிழர் தாயகத்தின் தேசிய வளங்களை இயற்கையின் சமநிலை குலையாத வகையில் வினைத்திறனுடன் பயன்படுத்தவல்ல தற்சார்பு பொருளாதார கட்டமைப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். இதற்கு ஏற்ற வகையில் தமிழர் தாயகத்தின் பொருளாதார அபிவிருத்தியை நோக்காக கொண்டு புலம்பெயர்ந்த தமிழர்களின் முதலீடுகளையும் உள்ளூர் மற்றும் சர்வதேச முதலீடுகளையும் உள்வாங்கும் அதிகாரம் தமிழர் தேசத்துக்கு இருக்க வேண்டும். ஒன்பது, ஒரு நிரந்தர தீர்வை கண்டறிவதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில்
தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கத்தோடும் தமிழர் தேசத்தின் இருப்பை பாதுகாக்கும் நோக்கத்தோடும் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கென்று பன்னாட்டு சமூகத்தின் மேற்பார்வையின் கீழ் விசேட இடைக்கால பாதுகாப்பு ஏற்பாடு உண்டு. ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் உருவாக்கப்பட வேண்டும். மேற்கண்ட தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் நிலைப்பாட்டை ஏற்று தமிழ் மக்கள் இதுவே தமது பொது நிலைப்பாடு என்று உலகுக்கும் தென்னிலங்கைக்கும் வெளிக்காட்ட பொது கட்டமைப்பின் பொது வேட்பாளர் ஆகிய திரு ப. அரியநேத்திரன் அவர்களுடைய சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வருவதற்காக முன்னிறுத்தப்படவில்லை. அவர் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதற்காகவும் கட்சிகளை ஒன்றிணைப்பதற்காகவும் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை ஒருமித்த குரலில் ஒழிக்கச் செய்வதற்காகவுமே முன்னிறுத்தப்படுகின்றார். ஒன்று திரண்ட தமிழ் மக்கள் உலகத்தின் முன்னும் தென்னிலங்கையின் முன்னும் பலமாக நிமிர்ந்து நிற்பார்கள். அதாவது அரியநேத்திரன் அவர்களுக்கு வழங்கப்படும் வாக்குகள் தமிழ் மக்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கும் வாக்குகள் தான். தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமது இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களை கௌரவிக்கும் வாக்குகள் தான். எனவே தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது தமிழ் மக்களின் தேசிய கடமையாகும். சங்கு சின்னத்துக்கு ஆகக்கூடிய தமிழ் வாக்குகளை வழங்குவதன் மூலம் அன்பான தமிழ் மக்களே, எங்களை நாங்களே வெற்றி பெற வைப்போம். நன்றி. இன்று வடகிழக்கு தமிழ் மக்களின் வாழ்விலே, ஏன் இலங்கையின் தமிழ் மக்களின் வாழ்விலே ஒரு முக்கியமான நாள். நாங்கள் பொது வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் முன்னிறுத்துவதற்காக முதல் படியாக அவருடைய மேனிஃபெஸ்டோக்கு தமிழ் என்ன தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கின்றோம். அதிலிருந்து இதுவரை வாசிக்கப்பட்ட விடயங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அதிலிருந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு மனோநிலையை பெற்றிருக்கின்றோம், எந்த மாதிரியான ஒரு மனோநிலையில் இருந்து நாங்கள் முன்னேறி செல்ல இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொண்டிருப்பீர்கள். முக்கியமாக தமிழ் மக்களினுடைய ஒரு அடையாளமாக திரு அரியநேத்திரன் அவர்கள் எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் ஒரு தகுதி மிக்கவர், மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து வந்தவர். அதன் காரணத்தினால் மக்களை அடையாளப்படுத்தும் ஒருவராக அவரை தேர்ந்தெடுத்திருப்பது சால சிறந்தது. அதுவும் கிழக்கு மாகாணத்திலிருந்து வருவதால் அவருடைய முக்கியத்துவம் இன்னும் மேன்மை அடைகின்றது. இந்த நிலையிலே நாங்கள் வருங்காலங்களில் எங்களுக்கு இருக்கின்ற காலம் மிகவும் குறைவு என்றாலும் நம்முடைய மக்களை உசுப்பேத்தி அவர்களுக்கு தாங்கள் அவருக்கு வாக்களிப்பது எந்த விதத்திலே தங்களுடைய வருங்காலத்தை பாதிக்கப் போகின்றது அல்லது வருங்காலத்தை செம்மை மிக்கதாக மாற்றப்போடுகின்றது என்பதை அவர்களை அறிய செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்றுதான் இந்த தேர்தலில்தான் நாங்கள் முதன்முறையாக தமிழர்களாக சிந்திக்கின்றோம், தமிழ் மக்களாக சிந்திக்கின்றோம். தமிழ் மக்கள் சார்பில் ஒருவரை முன்னிறுத்தி நாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும். இந்த நாட்டினுடைய தமிழ் மக்கள் இதுவரை காலமும் பல விதத்திலும் அவர்கள் இன்னல்களை சந்தித்து வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருங்காலத்திலே எங்களுடைய வாரிசுகளை நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இந்த நாட்டிலே வளர இருக்க இடமளிக்க முடியும் என்பதை சிந்தித்து இந்த ஒரு செயற்பாட்டில் நாங்கள் இறங்கி இருக்கின்றோம். பலர் எங்களுடைய இளைஞர்கள், படித்தவர்கள், பல நல்ல நிலைகளிலே உத்தியோகங்களிலே இருப்பவர்கள் எங்களை விட்டு நாட்டை விட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இவ்வாறான ஒரு அதாவது தமிழ் மக்களை ஒன்றிணைத்து செய்யும் ஒரு செயல்பாட்டில் இறங்காமல் விட்டவுமானால் அவர்கள் தொடர்ந்து நாட்டை விட்டு சென்று கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், பரங்கியர்கள் என்று ஒரு
இன மக்கள் இருந்தார்கள். என்னுடைய இளம் காலத்திலே என்னுடைய வகுப்பிலே பல பரங்கியர்கள் இருந்தார்கள். அவர்கள் 1956 வந்ததன் பிற்பாடு இந்த நாட்டிலே இருந்து எங்களுக்கு வருங்காலம் நல்லதாக இருக்காது என்ற நிலையிலே பலர் இந்த நாட்டை விட்டு ஆஸ்திரேலியா சென்று விட்டார்கள். இப்பொழுது அங்கு கிரிக்கெட் விளையாடும் பெவன் அவர்களுடைய தகப்பனாரோ அல்லது தகப்பனாரின் சகோதரர் என்னுடன் ஒரே வகுப்பிலே படித்தவர். ஆகவே அவர்கள் இங்கிருந்து சென்று அங்கு வாழ்கின்றார்கள், நல்ல நிலையிலே வாழ்கின்றார்கள். அங்குள்ள அரசாங்கத்தால் அங்குள்ள மக்களால் அனுசரித்து அவர்களை ஏற்று அவர்கள் அவர்களை வாழ விடுகின்றார்கள். இங்கு நாங்கள் பிறந்த இந்த நாட்டிலே எங்களுக்கு இடமில்லை, எங்களை இரண்டாந்தர பிரஜைகளாக ஆக்கிவிட்டார்கள். எனவே இவை எல்லாவற்றையும் நாங்கள் மனதில் நிறுத்தி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்காக முதலிலே நாங்கள் செய்ய வேண்டியது ஒற்றுமைப்படுத்தல். இந்த ஒற்றுமையின் சின்னமாகத்தான் திரு அரியநேத்திரன் அவர்களை நாங்கள் எங்களுடைய அடையாள சின்னமாக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். ஆகவே அவருடைய அடையாள சின்னமான சங்கு 21 முழுமையாக ஒலிக்க வேண்டும். தமிழர் பிரதேசம் எங்கும் தமிழ் மக்கள் சங்கை ஊதி எவ்வாறு நாங்கள் ஒரு நல்ல காரியத்தை தொடங்குகின்றோமோ அதே போன்று அதற்கு எங்களுடைய சங்கு சின்னத்துக்கு எங்களுடைய வாக்கை அளித்து, திரு அரியநேத்திரன் அவர்களுக்கு எங்களுடைய வாக்கை அளித்து, தமிழ் மக்களினுடைய வருங்காலம் நல்லதாக இருக்க போகின்றது என்று அறை கூவுவோம். அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை இன்று தொடக்கம் எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். ஒரு தமிழரனுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்பட்டு வைத்திருக்கின்றது. அதுவும் முக்கியமாக சகல கட்சிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ் மக்களினுடைய அரசியல் நகர்வுகளை மேற்கொள்வதை நோக்கமாக கொண்டு இந்த பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே தென்பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள வேட்பாளர்கள், குறிப்பாக நாமல் ராஜபக்ஷா, ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசநாயக்க, சஜித் பிரேமதாசா போன்றோர் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தமிழ் மக்களது பிரச்சனை பற்றி எதுவும் பேசவில்லை. நாங்கள் தமிழ் மக்களது பிரச்சனையை மையப்படுத்தி அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், இலங்கையில் ஒரு சரியான அரசியல் தீர்வு ஒன்று ஏற்பட்டால் மாத்திரம்தான் பொருளாதார பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்படும் என்பதை நாங்கள் எங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவுபட கூறியிருக்கின்றோம். இந்த நாட்டில் ஒரு பாரிய யுத்தம் ஏற்பட்டது. அந்த பாரிய யுத்தத்திற்கு இலங்கை அரசாங்கம் 25,000 அமெரிக்க டாலர்களை கடனாக பெற்றுக்கொண்டுதான் இந்த யுத்தத்தை நடாத்தினார்கள். ஆகவே இப்பொழுது பொருளாதார அபிவிருத்தி பற்றி பேசக்கூடிய தென்பகுதி வேட்பாளர்கள் யாரும் இந்த நாட்டில் ஏற்பட்ட யுத்த அழிவுகள் பற்றியோ, யுத்தத்துக்காக செலவு செய்யப்பட்ட பணம் பற்றியோ, அதற்கான கடன் பற்றியோ எதுவுமே அவர்கள் அது தொடர்பாக பேசுவது கிடையாது. ஆகவே ஒரு பொருளாதார அபிவிருத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் கடந்த காலங்களில் நடந்த தவறுகள் பற்றி கணக்கில் எடுக்கப்பட வேண்டும். வெறுமனே ஊழல்கள் மாத்திரம் அல்ல, ஊழல்களுக்கு மேலாக இந்த நாடு மோசமான ஒரு பொருளாதார நிலைக்கு போனதற்கான முக்கிய காரணங்களை இவர்கள் தவிர்த்து விட்டு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி சிந்திப்பது சரியாக இருக்க முடியாது. ஆனால் இந்த முக்கியமான வேட்பாளர்களாக கருதக்கூடியவர்கள் எல்லோருமே அவர்கள் இதனை தவிர்த்து விட்டு நாங்கள் வந்தால் பொருளாதார பிரச்சனையை தீர்ப்போம் என்கின்றார்கள். ஆகவே நாங்கள் சொல்கின்றோம், ஒரு நாடு பொருளாதார ரீதியாக வளம் பெற வேண்டுமாக இருந்தால், முன்னேற வேண்டுமாக இருந்தால் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி என்பது அந்த நாட்டுக்கு மிக மிக முக்கியமானது. அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் அந்த நாட்டில் யாரும் கொண்டு வந்து முதலீடுகளை குவிக்க மாட்டார்கள்.
யாரும் பல்லாயிரக்கணக்கான கோடிகளையோ அல்லது டாலர்களையோ இங்கு கொண்டு வந்து குவிக்க மாட்டார்கள். ஒரு நாட்டில் தனது வியாபாரத்தை செய்ய முடியவென்றால், முடியவில்லை என்றால், ஒரு நாட்டில் தனது உற்பத்தியை செய்ய முடியவில்லை என்றால் எவராவது கொண்டு வந்து இங்கு முதலீடுகளை செய்வார்களா என்பதுதான் உள்ள விடயம். இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க என்ன சொல்கின்றார், நான் வந்தால்தான் IMF சொன்ன விடயங்களை நிறைவேற்றுவேன். எவ்வாறு டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவது, இந்த மக்களை மேலும் மேலும் எப்படி பட்டினி போடுவது, வறுமை கோட்டுக்கு கீழ் ஏற்கனவே 30 லட்சமாக இருந்தது, இப்பொழுது 60 லட்சமாக இருக்கிறது. ஆகவே அவர் தான் வேண்டிய கடனில் எவ்வாறு இதனை கொண்டு செல்வது என்றான் அவருடைய யோசனை. 5 வருஷம் கேட்டிருக்கிறார் என்று அதுக்கு பிறகு அவர் ஜனாதிபதியாக இருக்க மாட்டார். ஆகவே அந்த 5 வருஷ காலத்தில் இப்ப அவர் கடன் கொடுப்பதற்கான சில ரீஸ்ட்ரக்சரிங், கடனை கொடுப்பதற்கான சில, அதாவது கொடுப்பதற்கு ஒரு 5 வருஷ தவணை, 4 வருஷ தவணை, கடன் அதாவது இன்ட்ரெஸ்ட் தள்ளுபடி, இப்படி பல விஷயங்கள் அவருக்கு தெரியும். 5 வருஷத்துக்கு பிறகு யார் கடன் கொடுக்க போறான், பிறகு வர ஒரு ஜனாதிபதிக்கு தான் அது தலையீடு. அந்த தலையீடிலிருந்து இவர் தப்பிக்கொள்கிறார். ஆக அவர் என்ன யோசிக்கிறார், நான் வந்தால்தான் இந்த அபிவிருத்தியை செய்ய முடியும் என்று சொல்லி யோசிக்கிறார். ஏனையோர்களும் அவரது வழியில் தான் நிற்கிறார்கள். பெரிய மாற்றமான சிந்தனைகள் எதுவும் கிடையாது. ஆகவேதான் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது நாட்டு நிலைமையை தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இந்த நாடு எவ்வளவு தூரம் ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது, இந்த நாட்டில் வரக்கூடிய ஏனைய வேட்பாளர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி சரியான முறையில் சிந்திக்கவில்லை, இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டு ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டால் மாத்திரம்தான் இந்த நாடு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை எமது வேட்பாளர் அல்லது இந்த தமிழ் தேசிய என்ன தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அதனை மிக தெளிவாக முன்வைத்திருக்கின்றது. ஆகவே அந்த நிலையில் நாங்கள் எல்லாவற்றையும் இதில் சிலவரை நாங்கள் ஒன்று ரெண்டு விஷயங்களை மறந்திருப்போம். என்னென்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, இதில் குறிப்பாக நான் சொல்வதாக இருந்தால் எமது மீனவர்கள் பல பிரச்சனைகளை நாளாந்தம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அது தவறுதலாக இதில் விடப்பட்டிருக்கிறது, அது சேர்க்கப்பட வேண்டும். எமது மீனவர்கள் நாளாந்த பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த பிரச்சனை ஏதோ தவறுதல் காரணமாக இதில் விடப்பட்டிருக்கின்றது, அந்த விடயம் இதில் சேர்க்கப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். நான் பத்திரிகையாளர்களை கேட்டுக்கொள்வேன், அந்த விஷயங்கள் இதில் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்களில் ஒன்று என்பதை தயவு செய்து நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தமிழ் தரப்பில் தந்தை செல்வாவால் ஆரம்பிக்கப்பட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு சமஷ்டியை உருவாக்க அவர் உருவாக்கிய சமஷ்டி கட்சி இன்று ஒரு சிங்கள வேட்பாளரை ஆதரிப்பதற்காக அவர்கள் என்னென்னு சொல்வோம், எந்தவித நியாயப்பாடுகளும் இல்லாமல் ஒரு கட்சியினுடைய ஒரு குழுவினர் தாம் தான் கட்சி என்ற நிலைப்பாட்டை எடுத்து அவர்கள் என்ன கூறுகிறார்கள், நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த தீர்மானம் மாத்திரமல்ல, நாம் முன்னிறுத்திய வேட்பாளர் அந்த வேட்பாளர் அந்தஸ்திலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம், அவரை விலக்கிக் கொள்வதற்கான அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு இவர்களுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது, அவர்கள் அதனை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு எந்த தகுதிகளும் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் நிறுத்திய வேட்பாளர் என்பவர் தமிழ் தேசிய இன பிரச்சனையை மையமாக வைத்து அதனை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அந்த வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறோம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நம்பிக்கை வைத்திருந்த தமிழ் மக்களுக்கு தாங்கள்தான் தலைமை தாங்குவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ் மக்களது எதிர்காலத்தை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலைமை இருக்கிறது. ஆகவே மக்கள் தயவு செய்து அதனை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் எமது பொது சின்னமான சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பதன் ஊடாக தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையை குழி தோண்டி புதைப்பவர்களுக்கு ஒரு சாகுமணி அடிக்கிற ஒரு விடயத்தை வருகிற 21ஆம் தேதி வடகிழக்கில் இல்லை முழு இலங்கையிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அதனை செய்ய வேண்டும். ஆகவே எமது தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது நிச்சயமாக நான் நம்புகின்றேன் அது தென்பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு சரி அல்லது ராஜதந்திர சமூகத்துக்கு சரி
இவர்கள் ஏன் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தினார்கள் என்ற ஒரு தெளிவான படத்தை அவர்களுக்கு கொடுக்கும் என்று நம்புகின்றேன். ஆகவே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய காலத்தில் நிச்சயமாக நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அதனை அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்பதை வரலாறு சொல்வது மாத்திரமல்ல, அந்த வெற்றி என்பது தமிழ் மக்களுடைய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான கதவுகளை திறந்துவிடும் என்றும் நாங்கள் நம்புகிறோம். ஆகவே அந்த வகையில் ஒரு தமிழ் ஜனாதிபதி வேட்பாளருடைய முதலாவது தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது எங்கள் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் இணைந்து அதை வெளியிட்டு வைப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கும் திரு ப அரியநேத்திரன் அவர்களை ஆதரித்து இன்றைக்கு தேர்தல் அறிக்கை இடப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே கட்சிகளின் சார்பிலே எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் மிக சுருக்கமாக கூற விரும்புவதாக இருந்தால், நாங்கள் இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வு தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பது போல முட்டாள்தனம் இருக்க முடியாது. இலங்கைக்குள்ளே தீர்வே கிடையாது. 1619 ஆண்டிலிருந்து நாங்கள் எங்களுடைய சுயாதிபத்துவம் சுதந்திரம் போர்த்துகீசரால் பறிக்கப்பட்டது. தொடர்ந்து வந்த அரசியல் அமைப்புகளை கூட ஈழத் தமிழர்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த அடிப்படையிலே தான் எங்களுக்கு ஒரு எங்களுடைய தலைவிதியை நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய மேலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே மற்றவர்கள் இங்கே நடந்த அநியாயங்கள் மற்றவற்றை பற்றி தான் பேசிவிட்டார்கள். ஆகவே எங்களுக்கு அந்த உரிமை உரித்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, போர் நடைபெற்ற பொழுது நடைமுறை அரசாங்கத்தை டிஃபெக்டிவ் ஸ்டேட் வைத்திருந்ததன் மூலம் இன்றைக்கு அந்த இடமே எங்களிடம் இருக்கிறது, அது இல்லாமல் போயிருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு உரிமை இருக்கிறது. சுய நிர்ணய உரிமைக்கான அந்த ஒரு தீர்மானம் எடுப்பதற்கான சர்வதேச ஏற்பாடு, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சர்வதேச அமைப்பினுடைய அந்த உரிமை எங்களிடம் இருக்கிறது. இன்னொன்று, அளிக்கப்பட்ட விடயத்திலே இந்த போரிலே மிகப்பெரிய அழிவை சந்தித்தவர் வகையிலே எங்களுக்கு ஒரு பரிகார நீதி என்பது வடமொழி சொல், ஈடுசெய் நீதி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த உரிமையை கோர முடியும். அவை அந்த உரிமையை நாங்கள் வலியுறுத்துவதை நோக்கி பயணிப்பதை விடுத்து இவர்கள் வருவார்கள், நாலு பேர் வருவார், அஞ்சு பேர் வருவார்கள், பயலா போடுவார்கள். நாமல் தம்பி வந்திருக்கார், அவர் நீ மூன்று நாள் தேர்தலுக்கு ஜனாதிபதியா வாரங்க வந்திருக்கிறார். ஆகவே இந்த கூத்துக்கள் ரணில் ஐயா, சஜித் ஐயா, அருண்குமார் சனாயக்கா, இவர்கள் எல்லாரையும் நாங்கள் பார்த்து புளிச்சு போனவர்கள். ஆகவே இவர்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதிலே பெரியோசனம் இல்லை. நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி எங்களுடைய கோரிக்கைகள் அமைய வேண்டும். அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்னது போல இனப்படுகொலை என்ற தீர்மானம் வடக்கு மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது, தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது, இன்னும் பல இடங்களில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கனடா நாட்டினுடைய பிரதமரும் இனப்படுகொலை என்பதை இறுக்கமாக சொல்லியிருக்கார். அடுத்த கட்டத்தில் வருபவர்கள் நாங்கள் இன்னும் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு, கனடாவுடைய எதிர்கட்சி தலைவர், குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வோம். அதே போல சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொண்டு செல்வோம் என்று முன்னேறி கொண்டிருக்கின்ற பொழுது நாங்களே உள்ளுக்குள்ளே உள்ளூர்களை போய் நாங்கள் நின்று 13 மைனஸ் பிடி ஓடி பிடிச்சு விளையாடுற வேலைக்கு போகக்கூடாது. பிட் ரோடும் நீங்கள் உங்களுடைய தலைவரை தெரிந்திருங்கள். நாங்கள் எவ்வாறு இன்றைக்கு 15 ஆண்டுகள் கழிந்தாலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே கூட பொது என்பதை 2022 குறிப்பிட்டிருந்தார்கள். அமெரிக்கா காங்கிரசிலே 413 இந்த ஒரு தீர்மானத்தின் மூலம் பொது வாக்கெடுப்பை கோரினார்கள். இப்பொழுது 1830 ஒரு சுதந்திரத்துக்கான பொது வாக்கெடுப்பு, இண்டிபெண்டன்ஸ் ரெஃபரண்டம் கோரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வடக்கு சபையிலும் பொது வாக்கெடுப்பு சம்பந்தமான தீர்மானம் 2018 கலைவதற்கு முன்னர், மாகாண சபை கலைவதற்கு முன்னர் 2018 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தினம் செப்டம்பர் 11, டவர் ரெட்டை டவர் தாக்கப்பட்ட தினம், அன்றையது நம்ம ஒரு தீர்மானத்தை நாங்கள் பொது வாக்கெடுப்பு நிறைவேற்றிருக்கோம். ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை நோக்கி
சுய நிர்ணய உரிமை என்பது அந்த மக்கள் தங்களுடைய தங்களுக்கு என்ன வேண்டும் என்று தீர்மானிப்பதுதான். கட்சி தலைவர் கட்சியோட தீர்மானிக்க முடியாது, உங்களுக்கு சமஸ்தியான் தேவை என்று. அந்த வகையிலே அதை நோக்கி செல்லக்கூடிய விதத்திலே இந்த தீர்மானத்தை நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி, சர்வதேச சமூகம், ஐநா மன்றம் இந்த பொறுமை சுயநிர்ணய உரிமைக்கான பொறிமுறையை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இறுக்கமாக இதை வைப்பதன் ஊடாகத்தான் இதை நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன் கொண்டு செல்ல முடியும். அதை நோக்கி நாங்கள் முன்னுக்கு செல்ல வேண்டும். அதை விடுத்து இதில் வெற்றி தோல்வி கிடையாது. நாங்கள் இத்தனை லட்சம் பேர் இந்த கோரிக்கையை கேட்டோம் என்று பட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டது என்றால் பட்டுக்கோட்டை தீர்மானத்தை பொழுது கைவிட்டது மாறி வந்துவிட்டது. அவை மீண்டும் மீண்டும் சமஸ்தி என்று சென்று கொண்டிருக்கார். அவர் இலங்கை அரசாங்கம் சொல்லட்டும், நான் சமஸ்தியை தருகிறேன். அந்த வாக்கெடுப்பிலே ஈழத் தமிழர்கள் தீர்மானிக்கட்டும், உங்களுக்கு சுதந்திரம் வேண்டுமா இல்லையா. இதுதான் உலகின் பல நாடுகளிலே, கிழக்கு தீமோர் போன்ற பல நாடுகளிலே நடைபெற்ற விடயங்கள். அவை நேரம் கருதி நான் சொல்வது அதை விடுத்து சுய நிர்ணய உரிமையை நாங்கள் பாவிக்கக்கூடிய ஒரு ஒரு சர்வதேச பொறிமுறையை பெற்றுத்தர வேண்டும் என்ற அழுத்தமான கோரிக்கையை இதன் ஊடாக நாங்கள் வைப்பதன் ஊடாக அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்ல முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பில் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருந்தது, அதே நேரம் பல பரிந்துரைகள் இருந்தது. அந்த அனைத்து விதமான பரிந்துரைகளையும் எங்களுடைய குழு கருத்தில் கொண்டு இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை இன்று வெளியிடுகின்றது. உண்மையில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடுகின்ற ஒரு இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் சூழலில் ஏற்கனவே பேசப்பட்டது போன்று தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற பிரதான அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி ஒரு தீர்மானத்தை வெளியிட்டிருக்கின்றது. இந்த தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடித்து, அதாவது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை தோற்கடித்து சஜித் பிரேமதாசாவை ஆதரித்தல் என்ற நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது. இது ஒரு துரதிர்ஷ்டவசமானது, அது நேரம் ஒரு வரலாற்று தவறாகும். இலங்கை தமிழரசு கட்சி ஒரு சிறிய குழுவால் கட்டுப்படுத்துவதாக சொல்லப்பட்டாலும் தர்க்க ரீதியில் அது தவறானது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் அந்த தீர்மானத்தை இப்பொழுது இனியோர்களும் ஏற்றுக்கொண்டு மறைமுகமாகவோ நேரடியாகவோ அந்த தீர்மானத்தை கட்டுப்பட்டவர்களாகவே இருக்கப் போகின்றார்கள். அவ்வாறு ஒருவேளை அவர்கள் கட்டுப்படவில்லையாயின் அவர்கள் இந்த தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்போடு இணைந்து இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் 21ஆம் தேதி, அடுத்த மாதம் 21ஆம் தேதி, இந்த மாதம் 21ஆம் தேதி இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் தமிழ் மக்களுடைய வாக்குகளை இந்த சங்கு சின்னத்தை நோக்கி திரட்டுவதற்கு பங்களிப்பதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய கட்சியின் தலைமை எடுத்த வரலாற்று தவறை சரி செய்ய முற்படலாம். ஏனென்றால் ஏற்கனவே இலங்கை தமிழரசு கட்சி கூறி வந்தது தென்னிலங்கையில் உள்ள வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சமஷ்டி அடிப்படையிலான கோரிக்கைகளை பரிசீலித்து தாங்கள் ஆதரிக்க இருப்பதாகவும் தங்களுடைய முடிவை அறிவிக்க இருப்பதாகவும் இப்பொழுது அனைவருடைய பிரதான வேட்பாளர்கள் அனைவருடைய தேர்தல் விஞ்ஞாபனமும் வெளியாகி இருக்கிறது. அங்கு எதுகும் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினையினான அடிப்படையை கூட ஏற்றுக்கொள்ள அவர்கள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை நிராகரித்து சஜித் பிரேமதாசாவுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆதரிக்கிறது என்பதை இந்த மக்களுக்கு அவர்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது ஒரு 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 வரலாற்றின் ஒரு முக்கியமான தருணம். முதல் முறையாக தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். ஒரு தமிழ் நிலை தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்படுகிறது. உண்மையில் இந்த தமிழ் நிலை தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது தமிழ் மக்களுடைய கடந்த 75 வருட கால தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள், தமிழ் மக்களுடைய வரலாறுகளை உள்ளடக்கி இன்று தமிழினம் எந்த நிலையில் இருக்கிறது, எதை முன்வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆழமாக சிந்தித்து ஆராய்ந்து கடந்த 15 வருட கால அனுபவங்களை எல்லாம் தொகுத்து இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை எதிர்த்து சஜித் பிரேமதாசாவை ஆதரித்தல் என்பது தமிழினத்துக்கு செய்கின்ற மாபெரும் வரலாற்று தவறாகும். இந்த தவறை இலங்கை தமிழரசு கட்சி திருத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூறிக்கொள்வது, ஏற்கனவே தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பு மிக தெளிவாக ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தது. இது ஒரு மூடுண்ட அமைப்பல்ல. இதனுடைய ஏனைய கட்சிகள், வெளியில் இருப்பவர்கள், தமிழரசு கட்சி மட்டுமல்ல, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ்த் தேசிய முன்னணி என்ற அடையாளத்தில் இருக்கின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸும் இப்பொழுது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை நிராகரிப்பதற்கு என்ன காரணங்கள் இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். இந்த தமிழ்த் தேசிய இனத்துக்கு இதை நிராகரிப்பதற்கு என்ன காரணம் உண்டு என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும்.
தமிழினத்தை விசுவாசிப்பது, தமிழினத்துக்கு உண்மையாக இருப்பது உண்மையாயின், தமிழ் தேசிய அரசியலுக்கு அரசியலை பிரதித்துவப்படுத்த உண்மையாயின், இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஏன் தாங்கள் நிராகரிக்கிறோம் என்பதை இப்பொழுது அவர்கள் தமிழினத்துக்கு சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த எதிர்வரும் 21ஆம் திகதி அனைத்து பொது தமிழ் மக்களும் இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம், சங்கு சின்னத்துக்கு மட்டும் வாக்களிப்பதன் மூலம், ஒரு புள்ளடியை விடுவதன் மூலம் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தினோடு தமிழ் தேசியனம் ஒன்றுபட்டிருக்கிறது என்ற செய்தியை வெளிப்படுத்த முடியும். அதுதான் தமிழினம் இந்த இலங்கை தீவில் தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான வேண் அவாவோடு இருக்கிறது என்பதை இலங்கை தீவிற்கும், அதே நேரம் இலங்கை தீவின் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற உலகளாவிய சக்திகளுக்கும் சொல்ல முடியும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. நாங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்கின்றோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எங்கள் தொண்டர்கள், எங்கள் உறுப்பினர்கள், பொது கட்டமைப்பை சேர்ந்தவர்கள், எங்கள் போராளிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் பலர் எங்களுக்காக அந்த பிரச்சார பணியை பல மாவட்டங்களிலும், 8 மாவட்டங்களிலும் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு பிரச்சார பணி எந்த தேர்தலிலும் இடம்பெறவில்லை, ஒரு உத்வேகத்துடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே அதை பார்த்து பொறாமைப்படுகின்றவர்கள், அதை பார்த்து எரிச்சல் படுகின்றவர்கள், அதை பார்த்து எச்சரிக்கை செய்கின்றவர்கள் என்று பலர் இருக்கின்றார்கள். நாங்கள் அதை பார்த்து சிரித்துக் கொண்டு எங்கள் பணியை முன்னெடுக்க வேண்டும். ஆகவே மற்ற பலர் விமர்சிக்கின்றார்கள் அல்லது பலர் குறை கூறுகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு அவர்களை நாங்கள் பிரபல்யப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே தவறுகள் என்பது எல்லோரிடமும் இருக்கின்றது. தவறுகளை திருந்துவார்கள். 22ஆம் தேதி வருகின்ற முடிவை பார்த்து திருந்தி இதை ஒன்றிணைய வேண்டும். சிதறி கிடக்கின்ற, சீரழிஞ்சு கிடக்கின்ற தமிழ் தேசிய அரசியல் பரப்பை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அடுத்த கட்ட பரப்பில் நாங்கள் எதற்காக எங்கள் அகிம்சை ரீதியான போராட்டம், ஆயுத ரீதியான போராட்டம் இடம்பெற்று இன்று இராஜதந்திர ரீதியான ஒரு செயல்பாட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும். அந்த வலுப்படுத்தல் மூலமாக எங்களுக்கான இணைப்படுகொலைக்கான நீதி அல்லது ஒன்றிணைந்த இந்த வடகிழக்கிலே ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை பெற பலர் முளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் தேசிய செயற்பாட்டர்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்கள் உறவுகள் என்று பல்வேறுபட்டவர்கள் இரவும் பகலுமாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனை வெளிக்காட்டுவதற்காகத்தான் இந்த பொது கட்டமைப்பு, தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு எடுத்த முயற்சி என்பது எங்கள் போராட்ட வடிவங்களில் ஒரு மாற்று வழியாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். பல போராட்டங்களை செய்த நாங்கள் இதையும் ஒரு போராட்டமாக எங்கள் மக்கள் நிச்சயமாக எங்கள் கட்சிக்கு, அதாவது மன்னிக்கவும் நான் கட்சி என்று கூறிவிட்டேன், எங்கள் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். நான் ஒரு அடையாளமாக இருக்கின்றேன். 22ஆம் தேதி எனது பணிகளை நான் இவருடன் பாரம் பலத்த இருக்கின்றேன். ஆகவே அன்பார்ந்த எங்கள் உறவுகள் அனைவரும் இதற்கு நிச்சயமாக வாக்களித்து உறுதியாக செயல்பட வேண்டும். இன்னும் இருக்கின்ற 15 நாட்களில் இன்னும் பல்வேறுபட்ட கதைகள் வரும், வதந்திகள் வரும். சில கட்சிகள் சிலரை ஆதரிக்கின்றார்கள் என்றால் அது செய்தி அல்ல. சில கட்சிகள் சங்கை ஆதரிக்கின்றார்கள் என்றால் தான் அது செய்தி. ஆகவே அதை நாங்கள் பெரிய பார்க்கவில்லை. எங்களுக்கு தெரியும் முடிவு எவ்வாறு வரும் என்று. நான் கட்சியின் பேரை கூட நான் கூறவில்லை. ஆகவே இனி இன்னும் இருக்கின்ற 15 நாட்களில் அவர்களும் திருந்த வேண்டும், அவ்வாறானவர்களும் திருந்தி வர வேண்டும். ஏனென்றால் ஒரு பாரம்பரிய கட்சியில் நான் இருக்கின்றேன். நான் ஒரு இலங்கை தமிழ்ச்சி கட்சியின் பாரம்பரியமாக எங்கள் தந்தை செல்வா அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த கட்சியை ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த கட்சியில் இருந்து இந்த பொது வேட்பாளராக வந்திருக்கின்றேன் என்ற விடயத்தை பொதுமக்கள் அறிந்து அதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.